Question number 6. The purpose of transmission in a automobile. நம்ம ஆட்டோமொபைலில் எதுக்கு நம்ம டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக நம்ம கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வண்டியில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கியர் போடுறோம், ஏன் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு கியர் போடுறோம், ஏன்னா நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து இந்த ஃபோர்த்து கியர் போடலாம்ல, இல்லை வந்து தேர்ட் கியர் போடலாம்ல, ஏன்னா நமக்கு வந்து இனிஷியலாக நமக்கு டார்க்கு தான் தேவை. ஸோ டிரான்ஸ்மிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, மெயினான விஷயம் பார்த்தோன்னா டார்க்கை வேரி பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு கியரில் நமக்கு டார்க் அதிகம் வேணும், ஸ்பீடு கம்மியாக வேணும். நம்ம கொஞ்சம் நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் போய்ட்டோன்னு வச்சுக்கோம், அப்போது வந்து டார்க் நமக்கு வந்து கம்மியாக இருந்தாலே போதும், ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக வேணும். இந்தமாரி ஒரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டார்க்கை வேரி பண்ணி ஸ்பீடையும் வேரி பண்ணுறதால தான் நம்ம வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக பார்த்தோன்னா நம்ம டார்க்கு வேரி பண்ணுறதுக்காக தான். நம்ம இனிஷியல் நமக்கு டார்க் வந்து அதிகமாக தேவை. வண்டியை வந்து ஜீரோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை பில்டப் பண்ணுறதுக்கு நமக்கு டார்க் வந்து அதிகமாக தேவை ஸ்டார்டிங்கில். அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோன்னா டு வேரி த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல். ஸ்பீடை வேரி பண்ணுறதுக்கு கிடையாது, ஏன்னா நம்ம ஸ்பீடு வேரி பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சிலரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடை வேரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபியூல் அதிகமாக கொடுத்தனா வண்டி ஸ்பீடாக போகும், ஃபியூல் கம்மியாக கொடுத்தனா ஸ்பீடு கம்மியாக போகும். ஸோ ஆப்ஷன் ஏ ராங். ஆப்ஷன் பி பார்க்குறோம், டு வேரி த டார்க் அட் த வீல்ஸ். இதுதான் ரைட் ஆன்சர், ஏன்னா நம்ம இனிஷியலாக நமக்கு டார்க் நமக்கு தேவை. ஸோ நம்ம வந்து டார்க்கை வேரி பண்ணுறதுக்காக தான் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு சில காரில் பார்த்தோன்னா ரியர் வீல் டிரைவ் இருக்கும், பின்னாடி வீலுக்கு தான் வந்து பவர் சப்ளை போகும், பின்னாடி வீல் சுற்றும். ஒரு சில காரில் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இருக்கும், ஃப்ரண்ட் வீல் தான் சுற்றும். அந்த மாதிரி நம்ம டார்க்கை வேரி பண்ணுறதுக்காக தான் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே காராக இருந்தாலும் சரி, எந்த வெஹிக்கலாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கியரை போட்டு தான் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கியரில் டார்க் அதிகமாக இருக்கும், டாப் கியரில் டார்க் கம்மியாக இருக்கும். ஸோ டு வேரி த டார்க் அட் த வீல்ஸ். தேர்ட் ஆப்ஷன் பார்க்குறோம், டு வேரி த பவர் ஆஃப் த ஆட்டோமொபைல். இதுவும் ராங்கான ஆன்சர் தான். பவரை நம்ம வேரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஃபியூவல் பொறுத்த மாதிரி பவர் வேரி ஆகும், நன் ஆஃப் திஸும் கிடையாது.